beautiful. Throw it away. Catch the ball. Catch the ball. Catch the ball. Go. 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 Basketball. Match. Sorry. கொஞ்சம் மாதிரி மேனேஜ் வேண்டாம். ஒரு பொண்ணு தனியா வரா, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டு கூடவே வர்றது? வந்ததுக்கு அப்புறம் இப்படி கலாட்டா பண்றா? மரியாதை இப்ப வெளியில போறீங்களா இல்ல செயின் பிடிச்சு இருக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் மேடம், அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம், நானே போயிடுறேன். கடந்த வாரம் பம்பாயில் நடந்த கூடை பந்தாட்ட போட்டியில் எல்லோரையும் களிப்பூட்டி வெற்றி கண்ட பாஸ்கர். பாஸ்கர், நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். பாட்டே பிட்டி முதல்ல நீச்சல் கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் குளிக்க வரணும். என்னங்க இது இவ்வளவு தண்ணி ஓடுது? இறங்கி குடிக்காம எடுத்து எடுத்து ஊத்திக்கிறீங்க. படுத்துட்டு போத்திட்டானா போத்திட்டு போட்டான், இப்படி குளிச்சா குளியா தெரியலையா? அட என்ன இது வந்த பத்தா? எனக்கு தண்ணியில மூச்சு பிடிக்க தெரியாது, அதனாலதான் முன்னேற்பாடா இதை எடுத்துட்டு வந்தேன். இவ்வளவுதானா பெரிய பலசாலி பயில்வானு பேசுறீங்க? மூச்சு பிடிக்க முடியலையே, எப்படி எங்க மாமா பிஸ்டல் பாண்டிய சமாளிக்க போறீங்க? இப்ப குளிர சமாளிக்க முடியல, முதல்ல அந்த கோட்டை எடு. போத்திக்கங்க.
சரோ எத்தனை நாளைக்குமா இப்படி மரத்தடி மண்டபம் இந்த மாதிரி இடங்களிலேயே திருட்டுத்தரமா சந்திக்கிறது கல்யாணம்னு சொன்னா போதும் என் ஃப்ரெண்ட் பாஸ்கர் மாதிரியே நீயும் தள்ளி போடுற அதுக்கு நான் என்ன செய்வேன் நீ ஒண்ணும் செய்யாத பேசாம உட்காரு நான் உன் கழுத்துல தாலியை கட்டுறேன் ஐயோ எங்க மாமாக்கு தெரிஞ்சா உங்களை கொன்னே போட்டுருவாரு சிஸ்டர் பாண்டி பெரிய சூரப்புலிய வேற பாரு பாண்டி தோண்டி வச்சுக்கிட்டு மொத்தத்துல உன் குடும்பத்துல ஒருத்தருக்குமே நல்ல பேர் இல்ல நீ கூட தான் சரவண வச்சிட்டு இருக்கற சோர சோரான இருக்குது பேரு உங்க பேர் மட்டும் என்ன சீசர் சீனு எவ்வளவு நைஸா இருக்குது பாத்தியா ரோமாபுரி மன்னர்கள் வச்சிட்ட பேரு சீசர் ஐயே எங்க மாமா கூட தான் நாய் குட்டிக்கு சீசர்னு பேர் வச்சாரு அது பேர் வச்ச மறுவாரமே செத்து போச்சு மறுவாரமே செத்து போச்சா பேர் வச்சா சரி சோர வச்சானா அந்த பாண்டி பேர கொன்னுற எம் பேரையா நாய்க்கு வச்சிருக்கா டேய் எழுந்திருடா ஐயோ அறிவிதா உனக்கு எங்க லவேஸ் உட்கார்ந்துட்டு இருக்கான் எங்க பண்ற ஐயோ பாண்டி மாமா அவரை விட்டுருங்க இவனா பாண்டி மாமே இல்ல ஆண்டி மாமே போம்படி யாரடா ஆண்டி இன்னொரு தடவை சரவோட பேசுறத பார்த்த உன்ன குழி தோண்டி பழிச்சிடுவேன் மாமா நீ கழுதவா அழுவேங்கற அவன உடனே என்ன பாப்பா டே அம்மா அதுக்காக சிவகாமி அம்மாவுக்கு பெத்த மகனா நீ இருக்கலாம் ஆனா உண்மையான மகன் நான் தான் அம்மா சாகும் போது என்னடா சொல்லிட்டு போனாங்க பாஸ்கர் உன்னை பத்தி கவலை இல்ல நீ பொழைச்சுக்குவே ஆனா இந்த அனாத சீனு ஒரு தம்பி மாதிரி பாத்துக்கன்னு சொல்லு நான் உன் அப்படி கவனிச்சிட்டு இருக்கேன் எங்க கவனிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் பந்தயம்னு ட்ரெயின் ஏறி ஊர் ஊரா போயிடுறேன் அதுவும் இல்லைன்னா காலையில உட்காந்துட்டு ஆராய்ச்சின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்கர் அம்மா கிட்ட நான் உனக்காக வேண்டிக்கிறேன் நீ எனக்காக வேண்டிக்கிறியா சரிடா அம்மா சீக்கிரமாவே சீனுவுக்கு நல்ல உத்தியோகம் ஒண்ணு கிடைக்கும் உளறியடா டே அவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா வேலை கேட்கறியடா அம்மா வருஷா வருஷம் உங்ககிட்ட ஒன்னையே நான் கேட்டாலும் அதுவே தான் நான் இப்பவும் கேட்க போறேன் பாஸ்கருக்கு இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகி அண்ணி ஒருக்கு இந்த வீட்டுக்கு மங்களகரமா வரும் என்னடா தெரியும் பூ வந்திருக்கு அம்மா வரம் கொடுத்துட்டாங்க அண்ணி வந்துருவாங்க மிஸ்டர் பாஸ்கர் அண்ணி வந்தாச்சு மிஸ்டர் பாஸ்கர் ஹலோ தாத்தா தமிழ் எஸ் எஸ் ப்ளீஸ் கமிங் இவன் என் தம்பி மாதிரி பேர் சீனு பாஸ்கரா தம்பிங்கிற வரைக்கும் சரிங்க ஆனா என் பேர் சீனு இல்ல சீசர் சீனு சீசர் சீனு உட்கார்ந்து பூனால் நடந்த பாட்டு போட்டியில இவங்களுக்கு தான் முதல் பரிசு பேரு லதா அச்சோ
நீங்களா? உங்க பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பாட்டா? நீங்க எப்ப கேட்டீங்க? விளையாடுறீங்களா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா ரேடியோ சிரோல திருப்பினா உங்க குரல் தானே கேக்குது. அது லதா மங்கேஷ்கர். இவங்க மிஸ்டர் தங்கவேலு முதலியார் டாக்டர் லதா. லதா முதலியாரா? நான் ரிசர்ச் பண்ற விகேடி காலேஜில தான் இவங்களும் படிக்கிறாங்க. நான் பாம்பே போனேன்ல அப்பதான் முத முதல்ல இவங்களை ட்ரெயின்ல சந்திச்சேன். போதுமே, ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்தோம். முடிஞ்சது. சும்மா இருறா. எப்போதும் இவன் இப்படித்தாங்க பைஜாமா ஜிப்பா போட்டிருந்தாலும் புப்பட மாதிரி ரொம்ப கூச்சப்படுவாங்க. பாருங்க, இன்னைக்கு பாஸ்கரோடைய அம்மா நினைவு நாள். இன்னைக்குன்னு பார்த்து நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது தெய்வ சங்கல்பம் தான். நானும் இந்த துறைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க பண்ணிக்கங்கன்னு தலையா அடிச்சுக்கிறேன். கேட்க மாட்டேங்கிறான. உண்மை ஒண்ணு தப்புலடா. அது அதுக்கு வேலை சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? இப்பதான் சந்தர்ப்பமே வந்திருக்கு. அதான் நீங்க வந்திருக்கீங்க. பையனை பிடிச்சி உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். பத்திரமா பார்த்துக்கங்க. போக மாட்டேன். இருந்து ஒண்ணு இறங்க பண்ண மாட்டேன். சாரி லதா, அவன் ஒரு மாதிரி. இன்னும் போகல. அதுக்குள்ள வந்தவங்க கிட்ட வச்சு வைக்கிறியா? மாதிரியா? அத்தனையும் பொய்யுங்க. பச்சையா நான் சொல்றேன், நான் ஒரு லூஸ். நீ வந்தது வராதம்மா, அவன் ஏதோ கல்யாணத்தை பத்தி உளர ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவனுக்கு ரொம்ப தங்கமான மனசு. அப்போ உங்களுக்கு இரும்பான மனசா? என்ன லதா, ஐ மீன் யூ மீ வந்து வந்து லதா என்ன வந்து வாட் ஐ மீன் சும்மா மீனே மீனு முடிங்கிட்டா இருக்க. என்னங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு வெறும் காப்பியோட வரல, ஸ்வீட்டோட கொண்டாந்து இருக்கிறேன். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன். ஆனா நான் முதல்ல செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன். பாஸ்கர், வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு அண்ணி தேவைன்னு சொன்னேனே, இதுக்காகத்தான்டா. வேலைக்கு இருக்கிற பையன் ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு தான் சம்பளமா இல்ல ஊரை சுத்துறதுக்கு சம்பளமா? ஐயா, நம்ம பார்ட்னர் சபா வைத்தாங்க, வழி அனுப்பியிருக்காரு. ஓஹோ, பங்காளி வேலையா? சரி சரி. குட் மார்னிங் சார். உடனே ஒரு ஷோகேஸுக்கு ஆர்டர் கொடு. அது வந்த உடனே பார்க்கறதுக்கு அழகா இதை அதுக்குள்ள வை. நாலு பேர் பார்த்தா பிரமிச்சுப்போம். ஏன்னா இது சாதாரண ஜாடி இல்லை. ஏலத்துல போட்டி போட்டு 7000 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். பார்ட்னர் சபாபதி செலவு வகையா? 1ஆம் தேதி காப்பி ஜூஸ் ஓவல், ஜூஸ் ஓவல் காப்பி, ஹார்லிக்ஸ், பொரிச்ச வாதாம் பருப்பு, கார நிலக்கடலை, ஓவல், ஆக மொத்தம் 15 ரூபாய் நாசமா போச்சு. 2ஆம் தேதி காப்பி ஜூஸு ஓவல், ஓவல் ஜூஸு காப்பி, ஆலிக்ஸ், மாம்பழம், கழுத மாம்பழம் வேறையா, நிலக்கடலை, வாதாம் பருப்பு, ஓவல், ஆக மொத்தம் 20 ரூபாய் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆபீஸ் கணக்கில் இப்படி கழுத மாதிரி தின்னா பார்ட்னர்ஷிப் கமிஷன் உருப்படுறதா? ஐயோ, இவன் தின்னே தீத்துருவான் போல இருக்க. கொஞ்சம் தங்கவே இல்ல. ஐயோ, கரும 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 சபாபதி என்னையா இதா? சேச்சா, அசிங்கமா இருக்கியோ. போய என்ன என்ன நடந்துட்டு இருப்ப? ஏன் இப்படி பயப்படுறா? ஐயோ, என் பைத்த பிறட்டுதியா? ஐயோ, உனக்கு தின்றதுக்கு ஒரு இடம் கிடையாதா? என்னமோ மொபைல் கேன்டீன் மாதிரி கையிலேயே தூக்கிட்டு அலையிறியே. அது போகட்டும். அந்த ஜாடி இருக்குற அந்த செலவை யாரு கணக்குல 10 எழுதுறது? அதுவா சபாபதி? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? நானும் வீராப்புல தானே வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சிங்கப்பூர்ல ரெண்டு வருஷம் சொன்னா அது ராசி இல்லாதது, போன இடமெல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னான். ஏன்னா குறைச்ச விலைக்கு கொடுத்துருவேன். நானா கொடுப்பேன்? கொண்டுட்டே வந்துட்டேன். ஏப்பமா, ஆமா, இப்படியே அசை போட்டுக்கிட்டு இருக்கிறியே, எப்பத்தான் முடிப்ப? டெலிபோன் டெலிபோன் மணி அடிக்குது பாரு. நீ அட பாரு. ஹலோ, தங்கவேலு பேசுறேன். ஆமா, நேத்து தான் நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். என்ன நிஜமாவா? என்ன யாது, அவன் பெரிய புள்ளி ரொம்ப நாணயமானவன்னு சொன்னாங்கற. நீ தான் சொன்ன? அப்போ போச்சா? என்ன தங்கவேலு,
அதுவா கோயம்புத்தூர் சித்தையன் இன்சால்வெண்ட் ஆயிட்டானா? என்னது, போன மாசம் தானே நம்ம கிட்ட 75,000 ரொக்கம் ஆயிட்டு போனான். என்ன திருப்பி கொடுக்கலையே? என்னமோ அவன் பெரிய புள்ளி, கோயம்புத்தூர்ல 30 பங்களா இருக்கு, 3 மில் இருக்கு, 60 கழுதை இருக்கு, குதிரை இருக்குன்னு நீ தானே சொன்ன. என்ன பண்ணட்டும், கார்ல போறப்போ ஒவ்வொரு பங்களாவையும் காட்டி தள்ளுதுன்னா வாசல்ல இருந்த கூர்க்காவும் சொல்லி விட்டாச்சா? நல்லா இருக்கியா, பத்திரத்தை பார்க்காம வெறும் பங்களாவையும் கூர்க்காவையும் பார்த்துக்கிட்டு எவையா பணம் கொடுப்பான்? இந்த நஷ்டத்தை உம்ம கணக்கில் தான் எழுதுவேன் நான். நஷ்டத்தை என் கணக்கில் 10 எழுதுறதா? தங்கவேலு, உடனே என் பங்கை பிரிச்சு எனக்கு சேர வேண்டிய 10,00,000 ரொக்கமா எடுத்துவேன். அதுல இந்த 75,000 கழிச்சுட்டு மீதி எடுத்துட்டு போறேன். என்னையா சபாபதி, முனுக்குன்னா பாகத்தை பிரி 10,00,000 கொடுன்றியே, உன் பேச்சு நல்லாவா இருக்கு. பின்ன நஷ்டத்தை மட்டும் என் தலையில கட்ட நினைக்கிறீ? கோபப்படாம கேளியா, நாம ரெண்டு பேரும் வியாபாரத்தை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவ்வளவு பெரிய தொகையை இழக்கல, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? யார கேக்குற? இந்த சிங்கப்பூரா சொன்ன மாதிரி அந்த ஜாடியோட ராசியா இருக்குமா? அது வந்த மறுநாளே நமக்கு 75,000 லாஸ் ஆயிருக்கு. அப்படின்னா அதை ஏன் இங்க வச்சிருக்கிற? உன் வீட்டு கட்டு. என் வீட்டுக்கா? ஹலோ, என்ன மலதா? என்னது மாமா வந்து பசுமாட்டு கால் உடஞ்சு வச்சா? இந்த வந்துட்டேன். யோ சபாபதி, ஜாடிய வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லும் போதே பசுமாட்டு கால் உடஞ்சு போச்சான். என்ன ஐயா பண்றது இந்த ஜாடிய? சார், யாரோ 3 பேரு உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வேலையா இருக்கேன் போச்சு இல்லையா? சரி சார. இந்த அங்கே இருக்க சொல்லு, இதை வரேன். சரி சார. சபாபதி, நீ கொஞ்சம் வாயப்பா. ஒருத்தர் விளம்பர செலவை ஏத்துக்காங்க, இன்னொருத்தர் மைக்கு ஹால் வாடகை இதெல்லாம் ஏத்துக்காங்க. அப்ப நன்கொட வாங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க நடராஜா, இந்த வருஷம் பிசினஸ்ல எக்கச்சக்கமான லாஸ் வந்துச்சு. இரு, என்ன இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் நாம கொடுக்காம வேற யார் கொடுப்பா? அப்படின்னு என் பொண்ணு லதா இருக்காளே, அவளுக்கு கவிதைனா உசுர். அதுக்காக இந்த வருஷம் பிரசன்டேஷன் நம்முடையதாவே இருந்துட்டு போட்டுமே. ரொம்ப நன்றிங்க சபாபதி. இந்த ஜாடி அழகா பேக் பண்ணி நம்ம நன்கொடையா கொடுத்துடுவோம். ஜாடிங்களா? எனக்கு தெரியும் நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு. பக்கத்துல வந்து பாரு, இது வந்து சாதாரண ஜாடி இல்ல, புராதன கலைப்பொருள், 3,000 வருஷத்துக்கு முந்தினது, நம்ம நாட்டுல கிடைக்காது. ஒரு நல்ல கவிதைக்கு 500,000 கொடுக்கறதான வழக்கம். இந்த மாதிரி கலைப்பொருளை கொடுக்கறது புரட்சி, பொருத்தமானது கூட. என்ன சபாபதி? முதலியா உங்க மனசே. அடே சோனி, வாணி, இத பேக் பண்ணி கொடுறேன். அப்பா, தலைக்கு வந்தது தலப்பா கூட போச்சு. உலகத்தில் சிறந்தது எது? 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 உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. திட்டங்களும் வருவதுண்டு, அது இல்லை என்றால் எதுவும் இல்லை. தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாய் உள்கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி அது போடும் குட்டி, அதன் பேர் தெரியல இட்டி
இன்னுமா தெரியல வட்டி 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 அடுத்தபடியாக மிஸ் லதா உலகத்தில் சிறந்தது எது ஓர் உருவம் இல்லாதது எது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது அனுபவமாவது அது சிறந்தது எது ஓர் உருவம் இல்லாதது எது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது அனுபவமாவது அது கடக்க முடியாதது உலகத்தில் சிறந்தது எது ஓர் உருவம் இல்லாதது எது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது அனுபவமாவது அது உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லிடும் தேவதையின் கோவிலது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பேர் தாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை
ஜனங்களின் தீர்ப்பே நீதிபதிகளின் தீர்ப்பு. இந்த பரிசை தாய்மையை பற்றி பாடிய மிஸ்டர் பாஸ்கருக்கே அளிக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தை உடனே கொடுத்துடு. என் மகனோட நான் தனியா பிசினஸ் பண்ண போறேன். உன் மகனோடயா? அவன் தான் வெளிநாட்டிலே சுத்திக்கிட்டு இருக்கானப்பா. சும்மா ஒண்ணு சுத்தல, பெரிய மனுஷனா உலாவிக்கிட்டு இருக்கான். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் மணி பில்லுக்கு பணமே கொடுக்கறது இல்ல. என்னதே அங்க இருக்கிற ஒவ்வொரு கோடீஸ்வரனும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு பில்லுக்கு பணம் கொடுக்கறாங்க தெரியுமா? ஓஹோ, ஓ மகனும் உம்மாதிரியே ஓசிதானா? சும்மா புரியாம பேசாதீயா. கோடீஸ்வரங்க யாரும் சும்மா பணம் கொடுக்க மாட்டாங்க. மணியோட யோசனையை கேட்டு பிசினஸ்ல கொள்ள கொள்ளையா லாபம் அடிக்கிறாங்க, குடுக்கறாங்க. வெளிநாட்டுல என் மகனுக்கு அவ்வளவு பேரு, அவ்வளவு செல்வாக்கு தெரியுமா? ஹலோ, சபாபதி பேசுறேன். லண்டன் காலா, குடுங்க குடுங்க. மணியா? மணிக்கண்ணு, உனக்கு 100 ஆயிடுச்சுப்பா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்த. சௌக்கியமா இருக்கிறியா? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சா? எப்ப வர்ற? என்னது, பாரிஸுக்கு போறியா? குட். அப்புறம் ரோமுக்கு போறியா? வெரி குட். என்ன என்ன, ஜெர்மனிக்கு வேற போறியா? வெரி வெரி குட். மணி, பெரிய மனுஷங்க சேகிதம் எல்லாம் பிசினஸுக்கு அவசியம் வேணும்பா, விட்டுறாத. அப்புறம் மணிக்கண்ணு, நீ வெள்ளிக்கிழமையே வந்து சேர்ந்துரு. நீ வந்த உடனே சபாபதி அண்ட் சன் அப்படின்னு ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவான் மணிக்கண்ணு. அப்புறம் ஹலோ ஹலோ, தச்சுட்டான். இதுக்குள்ளயே 3 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஏன் சபாபதி, நம்ம மணிக்கு வெளியூர்ல இவ்வளவு சிநேகிதகாரங்களா இருக்கிறாங்க? இந்த காலத்து வியாபாரத்துக்கு சிநேகிதம் தான் கேபிட்டல். அது போகட்டும், மணி வர்றான். எனக்கு சேர வேண்டிய செக்கை எப்ப வெட்டுற? கூட்ட பிரிச்சுக்குவோம். என்னப்பா சபாபதி சின்ன புள்ள மாதிரி பக்கத்து ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஜூஸும் ஓவலையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீன்னு சொல்ல வந்தேன். இந்த பாரு, மணி ஊர்ல இருந்து வரட்டும், நம்ம கம்பெனிலே அவனை ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறோம். என் பொண்ணு லதாவையும் சேர்த்துக்கிறோம். தங்கவேலு சபாபதி அண்ட் ஃபேமிலி அப்படின்னு பேரை வச்சு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருவோம். அப்படியா? இந்த எண்ணம் நிரந்தரமா இருக்குமா, இல்ல வேற இடத்துல இருந்து பணம் வாட வந்த உடனே மனசு மாறிடுமா? சபாபதி நீ வேற, நான் வேறயா. முதல்ல கைய கொடு. மணி வந்த உடனே முதல் மாலை நான் தான் போடுவேன். என்ன மிஸ் போலியா, நீங்க தான் ஏர்போர்ட்ல மாலை போட்டீங்க, மறுபடியும் எதுக்கு? அதுல உங்களை தெருத்தருவா நிறுத்தி மாலை போடணும் எனக்கு ஒரே ஆசை. உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்னு தெருவே மணி. என் சம்சாரமும் லதாவும் ஏரோட்டமுக்கே வர்றதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வேண்டாம் நிறுத்தி. ஒண்ணு இல்லைங்க, அவங்க உங்களை நல்ல நாள்ல பாக்கணும் எனக்கு ஒரு ஆசை. ஆனா தம்பி, உங்களுக்கு நல்ல நாள், கெட்ட நாள், யமகண்ட ராகு காலம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல? நோ 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 மிஸ்டர் முதலியார், எல்லா தேசத்திலும் இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. எவ்ரி நேஷன் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் சூப்பர்ஸ்டிஷன். சபாபதி என்ன? அதுவா? அது இருக்கட்டும், அப்புறம் பேசிக்குவோம். உனக்கும் தெரியலையா டாடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? ஆமா மணிக்கண்ணு, உனக்கு திருஷ்டியே பட்டிருக்கும், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே, சாரி மிஸ்டர் மோதலியா. ஏன் தம்பி? ஒண்ணுல்ல, படுத்துக்க போறேன்னு சொன்னேன். படுங்க படுங்க. படுக்க போறதுக்கு ஏன் சாரி சொல்றீங்க தம்பி? உங்களை மாதிரி தான் என் பொண்ணு கூட எப்ப பார்த்தாலும் சாரி என்னென்ன தேவ சொல்லும். மணிக்கண்ணு, ஒன்னும் இல்லப்பா மகன. மணி, நம்ம தங்கவேலு மக லதா காலேஜ்ல படிக்குது. இஸ் இட்? ரொம்ப அழகு, குட், இன்டெலிஜென்ட், வண்டர்ஃபுல், ஒரே நாகரிகம் தான். ஸ்பெண்டட். குட் நைட் மிஸ் மோலியா. ரைட் நைட். இப்ப தான் கொஞ்சம் விஷயத்த போட்டு வச்சிருக்கிறேன். நீ என்ன போடுறது? நான் தான் ஏற்கனவே போடு போடுன்னு போட்டிருக்கேன். சபாபதி, உன் பையனை என் பொண்ணை நம்ம கம்பெனில பார்ட்னரா சேர்க்கணும்னு சொன்னே, உனக்கு ஞாபகம் இருக்குதா? நல்லா இருக்குதா? நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வி நீ என்ன கேட்கறியா? பரவாயில்ல சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு பேசினாதான் இந்த காரியம் நடக்கும். அதுக்குதான் என் பிறந்த நாள் விழா வருது. அதுலயே அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு அதையே அவங்க திருமண விழாவுக்கு அசிவரம் ஆகிவிட்டா. உங்க அப்பாவோட 60வது பிறந்த நாள் விழாவா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நீங்களும் மிஸ்டர் சீசர் சீனுவும் அவராம வரணும். நிச்சயமா, உங்க அப்பாவை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பாஸ்கர், எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பாவுக்கு எவ்வளவோ பிறந்த நாள் வந்து போயிருக்கு. ஆனா
எந்த பிறந்த நாளுக்கும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்ல. அப்படியா? ஏன் லதா? இந்த விழாவை நம்ம திருமண விழாவுக்கு ஒரு அஸ்திவாரமா நினைக்கிறேன். ஆமா லதா, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னா நம்ம ஆசை கனவுகள்லாம் நினைவேறிடும். பாஸ்கர், டியர் பாஸ்கர், இந்த லதா தனி லதாவா இல்லாம லதா பாஸ்கர் ஆகணும். இந்த இடம் உங்களுக்கு திருப்தி தானே? நம்பர் டூ, நம்பர் டூ, அவ என் அத்தை மகள். அவளும் அத்தை இந்த வீட்டுல தான் இருக்காங்க. அவளை நான் தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். That's all right. கவலைப்படாத, எனக்கு என் ரீட்டா இருக்கா. ரீட்டா வந்தாச்சா? ஓ எஸ், மாடியில இருக்கா. மாடியில? ஆமா, யாருக்கும் தெரியாம தோட்டத்தை வழியா நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். நம்பர் ஒன், நம்பர் டூ, நான், நம்ம மூணு பேருக்கு தான் இந்த வழி தெரியும். மத்தவங்க எல்லாம் தோட்டத்தை வழியா தான் வரணும். ஆமா, இந்த வீட்டுல அத்தை அந்த கேள் இவங்களுக்கு எல்லாம் மாடியில் நடக்கிற பிசினஸ் பத்தி யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஃபைன், இந்த ரப்பர் ப்ரொடக்ஷன் உண்மையா ஒரு சினிமா கம்பெனி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெரி ஃபைன். My dear, sweet darling. Rita, dear, பாத்தியா மறந்தே போயிட்டேன். பேரூட் வேலை முடிஞ்சுதா? ரிங்கு என்னன்னா? பேரூட் வேலை முடிஞ்சதான்னு சுலபமா கேட்டுட்டீங்க. அவ என்னடான்னா பயங்கரமான ஆளா இருக்கான். நான் ஒரு ஸ்டெப் எடுத்தா அவன் ஒன்பது ஸ்டெப் எடுக்கிறான். அப்ப 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 நம்ம வேலை முடியலையா? ரிங்கு என்ன செஞ்ச? சக்சஸ். வாட்ஸ் ஆல் திஸ்? வாட்ஸ் ஆல் திஸ்? இப்படிதான் ரிங்கோ மடக்கி அவரை முடிச்சுட்டேன். ஓ மை டார்லிங், என் திறமையின் சாம்பிள் எப்படி? வண்டர்ஃபுல். ஆனா இந்த மாதிரி சாம்பிள் இனிமே எனக்கு வேண்டாமா? எனக்கு காதலிக்கவும் தெரியும். சமயம் வந்தா என் எதிரி யாரா இருந்தாலும் அவனை அழிக்கவும் தெரியும். மை டியர் ஸ்வீட் லிட்டில் சாக்லேட். என்ன இது, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள வாட்ச பாக்குறீங்களே? ரைட்டா, எனக்கு ஒரு முக்கியமான விருந்துக்கு போகணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டியர், பை பை. அம்மா,
என்னமா இவர்தான் மிஸ்டர் பாஸ்கர் இவருங்க வாங்க தம்பி லதா உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்கா உட்காருங்க அப்ப நீங்க மட்டும் வரீங்க மணி எங்க அத வந்துட்டே இருக்கறா அப்பா அப்பா வா 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 அம்மா லதா வாம்மா யார் வந்திருக்கா பாரு இதோ வரேன்ப்பா வா லதா அப்பா கோச்சுக்க போறாரு எஸ்கியூஸ் மீ मणि नम लता पड़पे फर्स्ट पड़पे मटम अलग लता फर्स्ट இந்த நேர்முக புகழ்ச்சி பிடிக்காது ஓ பொதுவா பெண்களுக்கு அதுதான் பிடிக்கும் உங்களுக்கு அந்த வீக்னஸ் இல்லமா குணத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் குணத்துல மாத்திர இல்லங்க பாட்டை லதா தான் ஃபர்ஸ்ட் அப்படியா ஃபர்ஸ்ட் முதலியா யாரு ஓ ஐம் சாரி இந்த பிரான்ஸ் இங்கிலாந்துலலாம் ஜாஸ் ட்விஸ்ட் பீட்டல்ஸ் எல்லாம் கேட்டி கேட்டி காதை புடிச்சு போச்சு கர்நாடக சுத்தமா ஒரு தமிழ் பாட்டு கேட்கணும் என் மனசு துடிச்சிட்டே இருக்கேயா அப்பா எங்கங்க சுத்துனாலும் நம்ம நாட மறக்கல பாத்தியா அம்மா நீ அடிக்கடி முருகன் பேர்ல ஒரு பாட்டு பாடுவியே அத பாடுமா என்னப்பா இது இப்போ போய் பாட சொல்றீங்களே வந்தவங்க எல்லாம் கவனிக்க வேண்டாமா நான் கவனிச்சுக்கறேன் மணி பாட சொல்றாரு பாடு ஓ லதா just for my sake எனக்காக ப்ளீஸ் சுத்தமாலயா பாடு சரிப்பா thank you
மாலையின் சந்தனம் மார்பின் சொந்தம் மங்கையின் இதயமோ காளையின் சொந்தம் மலையின் சந்தனம் மார்பின் சொந்தம் மங்கையின் இதயமோ சிவகாமி மகனுடன் சேர்ந்து நின்னடி என்னும் சேரும் நாள் பார்ப்பதின்னடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி தூகையில்லாமல் வேலன் ஏதடி பெஸ்ட் செட் இது உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் அக்செப்ட் மை ஹம்பிள் பிரசன்டேஷன். தேங்க்யூ. இன்னைக்கு பிறந்த நாள் எங்க அப்பாவுக்கு, எனக்கு இல்ல. இத எங்க அப்பா கிட்ட எல்லாம் கொடுக்கணும். ஓ நோ நோ, இது உங்களுடைய டிவைன் மெலடிக்காக. அப்படியா? எனக்கு சென்ட் பிரசன்ட் ரெண்டுமே பிடிக்காது. ஐ சி ஐ சி. சரி வாங்க போலாம். ஆமாமா போக வேண்டியதுதான். அதுக்குள்ள என்ன அவசரம், கொஞ்சம் இருந்துட்டு போலாமே. சாரி எனக்கு டைம் இல்ல. ரப்பர் ப்ரொடக்ஷன்ஸ்ல எனக்கு ஒரு அவசர எங்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் இப்போ 16 மினிட்ஸ் லேட், 16 நிமிஷம் லேட். ஏ சீனா, பரிச வரிசையா போற பரிச பார்த்தா நம்ம ஜாடி நிக்காது போல் இருக்கடா. நம்மள பழி வாங்கறதுக்குன்னே இப்படி கொண்டாங்களா? பெரியவருக்கு என்ன வயசு? 60 ஆச்சுரா. இத்தனை வருஷமா இந்த ஒரு காரியத்தை தான் விடாம செய்யறாரு போல் இருக்கு. ஏண்டா இதுலயே சுத்த சேர்த்து போறா? அங்க ஒருத்தர் வெறுங்கையோட போறாரா? அவசரப்படாத, காரை வீர பிரசன்ட் பண்றாரா? நம்ம காரை கையில தூக்கிட்டு வர முடியும்? இந்த ஜாடி எப்படா பிரசன்ட் பண்றது? கேவலடா, போடு வேண்டா. வெளியவா? ஆமா. ஒத்தப்பா வாட்ச்மேன். ஏண்டா இங்க வந்த பிரசன்ட நம்ம என்னமோ திருடிட்டு போற நினைச்சு புடிச்சுக்கோண்டா. புடிச்சுக்கோவா. டேய் வாடாடா, கூட்டமா இருந்தா கொடுத்து தப்பிச்சுக்கலாம். இப்ப முதலியார் தனியா வேற இருக்காருடா. சும்மாறா பேச்சே, நான் அவர் அசத்துறேன். ஜாடிய பார்த்தாரு, பெரியவர் பேக் அடிக்கிறார் பாரு. வர வேற பெரியவரே. இது எங்க அன்பளி ஜாடி. பரிசு என்னவோ சின்னதுதான், இருந்தாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும். ஜாடி. ஆமா ஜாடிதான். தங்கத்துக்கும் வெண்டிக்கும் உங்க வீட்டுல பச்சமே கிடையாது. ஆனா இது மாதிரி சொல்ல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். நீங்க சின்ன குழந்தை மாதிரி. இது வெறும் ஊறுகா ஜாடி இல்ல, உன்னதமான கலைப்பொருள் சார். நீங்க இது வீட்டுல வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டியது இல்ல. உங்களுக்கு இது சின்ன பொருளா தோணாலும் பெரியவன் பண்ணி நாங்க தர்றோம். வாங்கிங்க. பாத்தியா பெரியவர் அசந்துட்டார். போகாதீங்க, இருங்க பாக்க. லதா பிளீஸ். பெரியவரே என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு கலா ரசிகர், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கோம். இதை வச்சு ரசிங்க. இது போனா திரும்பி வராது. கழுத திரும்பி வந்துருச்சு. அதே கோலை எடுத்து. ஐயோ கோலை எடுத்தா இந்த முன்னாலே உங்களுக்கு தெரியுமா? ஐயோ இதனால நான் பட்ட பாடு போது முதல்ல இந்த பூஜா புரிஞ்சுட்டு போறான். தெரியுமா இது பூஜா இல்ல சார். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. எனக்கு ரிவிட் அடிச்ச மாதிரி. ஏண்டா இன்னும் அதை கொண்டு போல உள்ள கிடைச்சி இருந்ததுல. ஆமா உள்ள நவரத்துல இருக்க போகுது. இருந்தா வச்சுக்கோ, இல்லைன்னா புளி போட்டு வரைக்கி கொடுப்பா. கஷ்டப்படுற கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பிளீஸ். கீழே பிடிச்சு கீழே பிடிச்சு கீழே.
المدد يا رب شكرا يا رزاقو المدد يا رب شكرا يا رزاقو المدد يا رب شكرا يا رب شكرا يا ربي يا ربي مساك الخير مساك الخير مساك الخير شكرا 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 يو யார் நீ தமிழ் தெரியாத போல் இருக்கு ஐ சே ஹூ ஆர் யூ போ இங்கிலீஷும் தெரியாத யார் நீ தமிழ் ஹூ ஆர் யூ இங்கிலீஷ் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசும் நீங்கள் யார் வருஷம் அந்த ஜாடியில் சிறை வைக்கப்பட்டு இப்பொழுது உங்களால் விடுதலை பெற்ற ஊதா பூதங்களின் தலைவன் ஹலோ 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 போலீஸ் ஸ்டேஷனா பைத்தியம் சாரி உங்களில் என் வீட்டில் ஒரு பைத்தியம் நான் இங்கிருந்து பேசுறேன் நான் போன் கிட்ட இருந்து பேசுறேன் என்ன ஆச்சரியம் தலைகீழாக தூங்கும் தீபம் அப்பொழுதே சாலமன் சொன்னார் எண்ணெய் இல்லாமல் திரி இல்லாமல் தலைகீழாக தூங்கும் தீபங்கள் எதிர்காலத்தில் தோன்றும் என்று என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்ன வேடிக்கை கம்பிக்குள்ளே சிறை இருக்கும் விசிறி நான் ஜாடியில் அடைபட்டிருந்த 3000 வருஷங்களில் எவ்வளவு மாறுதல் எவ்வளவு மாறுதல் என்ன சார் அந்த பைக்கா இங்கதான் இருக்கான் வாங்க இங்கதான் சார் இருந்தா எங்க சார் காணும் பரிசோதி எல்லாத்துலயுமே தேடி பார்த்தாச்சு யாரையுமே காணும் கதவெல்லாம் சாத்தி இருக்கு அந்த பைத்தியம் எப்படி சார் போயிருக்கோம் என்னையே கேக்குறிய எப்படி இருக்கு வித்தமா இருக்கு சார் எங்க போயிட்டான் பைத்தியம் எல்லாம் இங்கேதான் இருக்காங்க எங்க ஒரு பைத்தியம் இல்ல சார் ரெண்டு பைத்தியம் இல்லையே ஒன்னத்தான பார்த்தா அந்த பைத்தியம் நீங்க தான் ஐயா இனிமே அனாவசியமா போலீஸ டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா பி கேர்ஃபுல் கான்ஸ்டபிள் போய் தொலைஞ்சான் அது போதுண்டா இனிமே நிம்மதியா தூங்கலாம் குட் நைட் போலீஸ் பயந்து ஓடிட்டான் பாஸ்கரா பாஸ்கரா என்ன பண்ணீங்க பாஸ்கரா அடடே
உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கும் நண்பன் நான். பைத்தியம் இல்ல பாஸ்கர், முதல்ல கதவை சாத்திரம். எப்படி ஆபத்து உள்ள வச்சே கடவுள் சாத்தி இருக்கிற அப்பா உன் பைத்தியம்னு சொல்றதுக்கு எங்களை மன்னிச்சிருப்பா. பட்டம் எத்தனை 20 லட்சம் பேர் இருக்கா, அத்தனை பேரை விட்டுட்டு நாங்க ரெண்டு பேர் தானா கிடைச்சோம் உனக்கு. எனக்கு ஜாடியில் இருந்து விடுதலை அளித்த உத்தமர்கள் அல்லவா நீங்க. என்னையா அது, ஜாடிக்குள்ள மனுஷன் அடைச்சு நாங்க பார்த்தது இல்லையா? ஊரில் அடைச்சு தாயா பாத்துருக்கோம், தெரியாம திறந்து விட்டோம் ஐயா. எனக்கு விடுதலை அளித்த உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டாமா? என் நன்றி கொன்றாருக்கு முய்வுண்டாம் முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. குரல் மாதிரி இருக்கு. திருக்குறள் தாண்டா, இலக்கிய தமிழ் உனக்கு எப்படி தெரியும்? திருக்குறள் எங்க படிச்ச? நைட் ஸ்கூல்லையா? இடம் காலம் என்ற இரண்டு பரிமாணங்களுக்கும் அப்பால் பட்டவை பூதங்கள், அவைகளுக்கு எல்லாம் தெரியும். நினைத்தால் அவை எதையும் செய்யும். எதையும் செய்ய முடியுமா? முடியும். என்ன முடியும்? எங்க தூக்கத்தை கெடுக்க முடியும், வேற என்ன முடியும்? நண்பர்களே, என்ன வேண்டும் கட்டளை இடுங்கள். என்னடா வளரா, இங்க வாடா, துரத்தத்துக்கு நல்ல சந்தர்ப்பம், வெளியே இருந்து இதெல்லாம் வரைபட சொல்றேன். திருப்பதி பிரசாதம் லட்டு வடை முடியல, வெளியே போ. முடியாமல் மங்களம் குரு மாத ஜகதாம் மதுகைதாரே வட்சோ விஹாரிணி மனோகர தீயமூர்த்தே ஸ்ரீஸ்வாமினி ஸ்ரிதஜன பிரியதானசீலே ஸ்ரீவேங்கடேஷ தைதே தவ சுப்ரபாதம். திருப்பதி பிரசாதம் அண்டி. అవునండి, ఇప్పుడే వెంకటేశ్వర పెరుమాళికి నివేద్యం చేసి ప్రసాదం తీసుకుని వచ్చాను. వచ్చారా? ఇస్తారా? ఇవ్వరా? అవర పాతా? ఓహో, అవర్ సున్నతం కుడిపీంగా? ఏమండి నమస్కారం. நான் நமஸ்காரம் சொன்னா நீங்க சும்மா இருக்கீங்களே. டே பாஸ்கரா, பாத்தியா எப்படி தட்டு வாங்குற? பிரசாதம் தான் கொடுத்தாச்சே, அப்புறம் என்ன குருக்கள் அனுப்பிச்சிடுறது? மறைஞ்சு போட்டாப்பா பாஸ்கரா. புடா ரீபூம்பா, உன்னை பத்தி நாங்க ரொம்ப கம்மியா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா நீ ரொம்ப அற்புதமான பூதம். நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருப்போம். நீங்கள் என் நண்பர்கள், என் காலில் விழக்கூடாது. நான் பூதம்ங்கிறது இப்போதைக்கு உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் காலையில் பேசிக் கொள்வோம். நீங்கள் போய் தூங்குங்கள், உங்களை இன்னிசை தூங்க வைக்கும். உங்கள் மஞ்சம் மலர் மஞ்சமாக மாறி இருக்கும். அது ஆகுமோ ஆகாதோ, இப்ப தட்டு காலியாகும். நீ வேணா தூங்கலாம். இந்தா இது உம்பங்கு, இது எந்த உங்கு. சரி வெங்கடாஜலபதி. தீபம்பா, குட் நைட். வெரி குட் நைட். ஐயோ ஜீபூம்பா, பெரிய ஆளக்காரு, பேச்சுத்தா சொன்னாரு பார்த்தே, முதல் இரவு மாதிரி பூ கூடாத்தியா இருக்கிட்டாரு. இதுல சங்கீதம் வேற. ஆனந்த பைரவி ராகம் அழுது வடிஞ்சுக்கிட்டு, இதுவே செஞ்சுருட்டி ராகமா இருந்தா? செஞ்சுருட்டி செஞ்சுருட்டி பூ படுக்க செஞ்சுருட்டி ராகம். பாகவதர் பாடிட்டே இருக்க. பயமா இருக்கா?
இங்க வந்துட்டியா? பயப்படாம தூங்கு. அடிக்கடி என்ன பயப்படுத்தாம நீ தூங்கு. வேண்டாம்ப்பா, தலைமாட்டில் உட்காந்து காது குடையற மாதிரி இருக்கு. நண்பர் அவர் காதலியை பற்றி கனவு காண்கிறார். பாஸ்கர், உங்கள் மனம் நீ யார் யார் என்று கேட்க, உங்கள் காதலியின் கனவுருவம் நான் யார் யார் என்று சொல்லவில்லை என்று பாட, நீங்கள் இருவரும் பூங்காவில் ஓடி விளையாடுங்கள். ஜீபூம்பா.
அரண்மனை கோமாளி பாக்குறதுக்கு உங்க மாதிரியே இருப்பார். அவர் குரல் கூட உங்க குரல் மாதிரியே இருக்கும். உங்க பேரு சீனு, அவர் பேரு சீனுடீன். அதனாலதான் உங்களை அந்த பேர்லயே நான் கூப்பிட்டேன். கோமாளினால இது மாதிரிதான் இருப்பாங்க. என்னது அடடே, பேப்பர் படிக்கிற வழக்கம் கூட உண்டா? என்ன படிக்கிற? படிக்கல, படம் பார்த்துட்டு இருக்கு. என்ன படம்? திருவிளையாடல் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருதான் திருவிளையாடல் படம். பாடவானோடு பாட வந்தவனின் பாடுவாயை இனி மூட வந்ததொரு பாட்டு பாட்டு பாடுறாரு. இவர் யாரு? இவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஓ, பிரமாதம், நடிப்பு பிரமாதம். கஞ்சிரியா, எங்க வீட்டு பிள்ளை? இந்த படத்தை காமிக்க முடியுமா? எங்க வீட்டு பிள்ளை? ஓ, அது நடந்து விட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டான். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன். அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நாடானையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை
அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ரொம்ப வீரமா நடிக்கிறாரு இவர் யார் இவர்தான் மக்கள் தரகம் எம்ஜிஆர் ஓ அப்படியா ஜீபும்பா நீ ரொம்ப அக்கிரமம் பண்றப்ப இப்படி யாருமே தியேட்டருக்கு போகாம பணம் கொடுக்காம டிக்கெட் வாங்காம வர்ற விளம்பரத்திலேயே ஓசிலியா படத்தை பார்த்துட்டா படம் எடுக்கிறவனுடைய கதி என்ன ஆறுது என்ன ஆகும் இப்படி உட்கார வேண்டியதான் நீ ஏதாவது ஊர்ல இருந்து வந்திருந்தா பரவாயில்ல ஜார்ல இருந்து வந்திருக்கிற ஜார்னு ஒண்ணு கவனம் வருது ஜெய்பும்பா நீ அறவிட்டு கிடந்தியே அந்த ஜாடிய நானும் பாஸ்கரமா சேர்ந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற தங்கவேல முதலியாருக்கு பரிசா கொடுக்க போறோம் அவரு எங்களை எங்களை எவ்வளவு எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு தெரியுமா அப்படியா அவர் கைகள் கால்கள் பிச்சு எடுத்துறேன் என்ன சாரமான பல விஷயங்கள் சொல்லி கொடுக்க விட்டாரு சொல்லி சமாளிக்கிறது இந்த பொண்ணு லதா வேற காரியத்தையே கெடுத்துட்டாளே சபாபதி வந்துட்டான் பையன் கல்யாணத்திலே உனக்கு அக்கறை இல்லையே எனக்கு பையனா எனக்கு பையனா பெரியவரே மறுபடியும் நான் உள்ள வந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க நான் ஏன் வந்தேன்னா ஏடா வந்தேன் எப்படா வந்தேன் நெஞ்சில பாட்டா கதவு இருந்ததாச்சு ஐயோ 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 நீ என்ன பெருஞ்சாலைக்கு வந்த பயலா எல்லாத்தையும் குறைஞ்சிட்டு வந்திருக்க போடா வெளியே பெரியவரே போடா கத்தாதீங்க இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க உங்க உயிர் நிலைய இந்த பெட்டிக்குள்ளதா இருக்கு குட்டி ஆகுது சட்டி ஆகுது அத்தனையும் தங்கமா ஆமா அத்தனையும் சுத்தமான சொக்க தங்கம் இப்போ நான் வெளியே போலாமா பெரியவரே வேண்டாம் வேண்டாம் சீசர் சீனு பெரியவரே சீசர் சீனு பெரியவரே சீனு பெரியவரே சீனு திருடுனா கூட இவ்வளவு
அடுக்கின மாதிரி அடிக்க கொண்டு வந்திருக்கிறியே, இத்தனை உனக்கு ஏது சீனு? அட்வான்ஸ் யாருக்கு? பாஸ்கரனுக்கு. எதுக்கு? பிசினஸ்ல பார்ட்னரா சேர்ந்திருக்கிறான். யாரோட? திம்பக்தூல இருந்து வந்திருக்காரு ஜீம் பூம் பாவோட. ஏப்பா பேர கேட்டா என்ன பூம் பூன்னு ஊதுற? டபர் அங்க எங்க ஓடாம ஒரு இடத்துல இருந்து சொல்லு மூச்சு வாங்க. பெரியவரே, பாஸ்கருடைய திறமையை கேள்விப்பட்டு திம்பக்தூல இருந்து அவரே நேரா வந்து தன்னுடைய ஃபேக்டரியில பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டார். மாசத்துக்கு பாஸ்கருக்கு சம்பளம் 3000, லாபத்துல பங்கு வேற. இது முதல் அட்வான்ஸ். முதல் அட்வான்ஸ் 3 லட்சம் பெறுமே. பெரியவரே, மாசத்துக்கு ஒரு அட்வான்ஸ் இல்ல, 3 அட்வான்ஸ். 9 லட்சம் எல்லாமே அந்த பாஸ்கரனுக்கு. அந்த பாஸ்கர நீங்க தான் அவன் இவனை பிரித்து பேசுறீங்க. அவன் என்ன பதா சர்வகாலமும் மாமா மாமா உயிரை விட்டுட்டு இருக்கிறான். கண்ணை காற்று உங்க மேல நம்பிக்கை வச்சு முதல்ல இந்த பெட்டை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுறா. அங்கதான் பத்திரமா இருக்கும்னா. ஏண்டாண்ணா, மாமா ரொம்ப நல்லவர், யோக்கியமானவர், நாணயஸ்தருங்கிறான். என்ன நாணயஸ்தரன்? அவன் சொன்னானா உங்களை இந்த பொட்டி என்கிட்டே இருக்கட்டும்னு சொன்னானா? என்னங்க அப்படின்னா சீனு உன்னையும் வெளியில தள்ளு. அத கூட பொருட்படுத்தாம கதவை குடைஞ்சுக்கிட்டு வந்த பாரு. உன் பெருந்தன்மை நான் என்ன சொல்றேன்? நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா எல்லாமே தப்புத்தான். நீ என்ன மன்னிச்சுடு. முடியல, மறந்துடுறேன். ஏதாவது செய். நம்ம பாஸ்கரனே நீ கொஞ்சம் கவனிச்சுப்பா பாத்தீங்களா? ஐயோ 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 ஐயோ, அத்தனை சொக்கத்தங்க. என்ன தங்க வேலை? என்ன சபாபதி ஆடி அசைஞ்சுக்கிட்டு? அட, புறப்படும் போது யாராவது வந்துகிட்டே இருக்காங்க. உனக்கு ஏதோ தடங்கள் வரணும்னு நினைச்சேன். ஞாயிற்றுக்கிழமை பாரு, யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. நானும் தனியா ஒண்ணும் புரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தேன். யாருக்கும் பையன் மணி போல் இருக்குதா? இதானப்பா கூட்டி வர சொன்னேன். பச்சை பச்சை நான் தான் கூட்டி சொன்ன. நீ கூட்டு வந்துட்டு வந்து வந்த சோனிய கூப்பிட்டு மணிக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னேன். மணி ஜூஸ் வாங்கி கொடு. அடச்சி, மெதுவா மெதுவா. முதலியார் என்ன வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னா? அப்புறம் பழத்துல வண்டு ஓடுற மாதிரி கதவை குடைஞ்சிக்கிட்டு உள்ள போயிட்டேன். ஜி பூம்பா இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்னடா கவலை? சீனு, மிஸ்டர் தங்கவேல் முதலியார் என்னதான் சொன்னாரு? பெருச்சாணிக்கு பிறந்த பையலன்னு சொன்னார். அப்படியா சொன்னாரு? நம்மள கண்டவர் வழிப்பாரா? தங்கத்தை காமிச்சு அவர் அங்கமெல்லாம் ஆடி போச்சுரா. போன காரியம் காயா பழமாட? காய் பழமாயி களமாயி போச்சு. ஜினுடி ஜினுடி, எப்படி இருக்கு டிரஸ்? நல்ல பாய் கடையில நிக்க வச்சிருக்கிற பொம்மை மாதிரி கும்முன்னு இருக்கிற பெரிய ஆபீசர் மாதிரியே இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் பாஸ்கர். ஓ மை காட், ஆல் ஸ்மகிள்ட் கோல்ட், கள்ளத்தங்கம். தங்கவேலு, ஹலோ, கங்கிராஜுலேஷன் பாஸ்கர் டியர். ஹாய், கங்கிராஜுலேஷன் லதா டாலிங். இங்க பாருங்க, என்னமோ மாறி பண்ணி அப்பா மனசையே மாத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நான் என்ன செய்யறேன் எல்லாம் அந்த ஜீவும் பாவம் சீனும் செய்த வேலை. ஓஹோ, அதுதான் அப்பா எப்ப பார்த்தாலும் அந்த தீபம்பா பெயரையே ஜபம் பண்ணிட்டு இருக்காரா? அவர் எதை வேணாலும் ஜபம் செய்யட்டும், ஆனா முகூர்த்தத்தை தான் 6 மாசம் 6 மந்த்ஸ் தள்ளி வச்சுட்டாரே. ஏன் தள்ளி வச்சா என்னவா? அது வரைக்கும் நாம ரெண்டு பேரும் சந்திக்க கூடாதா என்ன? அப்போ இன்னைக்கு பீச்சுல கண்டிப்பா சந்திக்கலாம். 9 மணிக்கு நிச்சயமா. பாஸ்கர், நீ லதாவை தனியா சந்திக்க போற இல்லையா? லதா, லதா, பாஸ்கர் எங்க லதா இருக்க? இங்க இருக்கேன் பாஸ்கர். எனக்கு தெரியாமதானே லதாவை சந்திக்க இங்க வந்தீங்க. பரவாயில்ல, கேட்காம உதவி செய்யறதும் உத்தம நண்பனுக்கு அடையாளம். உதவியா? ஆமா, அன்று சாலமன் கருங்கடல் பக்கம் ராணி ஷீபாவுக்காக காத்திருந்த பொழுது நடந்ததே ஒரு ஏற்பாடு வரவேற்பு. அது போன்ற ஒரு வரவேற்பு இன்று இங்கு நடக்கும். வரவேற்பா? மிஸ்டர் தீபம்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, புரியும். ஜீபூம்பா. வண்டர்ஃபுல்.
கலி ரோஜா எடுத்து அனுபவி ராஜா ரசிகன் நீ அல்லவா இன்பத்தை கிண்ணத்தை எடுத்து தரவா இதழை இருத்ததி ரோஜா எடுத்து அனுபவி ராஜா ரசிகன் நீ அல்லவா இன்பத்தை கிண்ணத்தை எடுத்து தரவா இசைக்கு மின்னும் மின்னு ஹாபி खुशी की जिल जिल बीबी बिन दुन हुलुआ रिम जिन 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 जिन्ना पसी की हलुआ जी बूम्बा ஜா மஜா சக்கர வைக்கர
தெய்வம்பா, இதான் என் லதா. வா வா பின்சொல் வா. மசாக்கல் கேர், மசாக்கல் கேர். ரொம்ப மகிழ்ச்சி. மாசு இல்லாத மாணிக்கன்னு உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பணமும் வசதியும் வந்த உடனே நீங்களும் மாறிடுவீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு ஏன் அன்பு தேவையில்லை. லதா, என்ன லதா சொல்ற? நல்ல வேலை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே நீங்க எப்படிப்பட்டவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். தங்கமும் அதிர்ஷ்டவசமா நம்ம பாஸ்கரனே அவன் தெத்து எடுத்துக்கிட்டா. சீ பூம்பா, ஐயைய, அவன் பேரை கேட்கும் போதே அறுவறுப்பா இருக்கு. இத பாருங்க, இந்த மாதிரி திடீர்னு பணம் வந்தாலே ஆபத்து தான். ஊர்ல எங்க பார்த்தாலும் போலீஸ் சோதனை, கள்ள கடத்தல், தங்கம், ஜெயிலுன்னு பேசிக்கிறாங்க. பாவம் அந்த தம்பி பாஸ்கர், ஆழம் தெரியாம காலை விட்டாரோ என்னவோ. ஐயோ, நீ ஒரு தலைவேதனை, எப்ப பார்த்தாலும் உனக்கு சந்தேகம். ஒட்டும் போது ஒட்டுவான், ஒதுங்கும் போது ஒதுங்கிக்கிடுவான். நாம என்ன சீ பூம்பாவுக்கா கொடுக்க போறோம், பாஸ்கர் தானே கொடுக்க போறோம். நடக்காதுப்பா, இது நிச்சயமா நடக்காது. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா, நிறுத்திடுங்க. கல்யாணத்தை நிறுத்த. என்னம்மா இது, பாஸ்கரன் சாதாரணமா இருந்தப்போ பாஸ்கரம் பாஸ்கரன் உச்சரவிட்ட, இப்ப அவன் ஓஹோ நல்ல நிலைக்கு வரும்போது வேண்டாம்றியா? அப்பா, பாஸ்கர் இப்ப பழைய பாஸ்கர் இல்ல. அவரோட தீபம்மா மட்டும் இல்ல, ஒரு லம்பாடி கூட்டமே இருக்கு. லம்பாடி கூட்டமா? ஆமாப்பா, அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க. லதா, லதா, சாம் சாம் சாரத. ஏண்டா இங்க ராத்திரி வேலையில வந்த? சார், நம்ம ஆபீஸ்ல ஒரே போலீஸ் கூட்டமா இருக்கு சார். சோதனை கூட்டி விட்டுட்டாங்க சார். சபாபதி ஐயா உங்களை கையோட கூட்டிட்டு சொன்னாரு. சரி, நீ வீட்டுக்கு போ. சரி சார. போலீஸ் கூட்டம், சபாபதி கையோட கூட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் சார், இவர் தான் மிஸ்டர் தங்கவேலர், என் சீனியர் பார்ட்னர். ஐயா, போலீஸ் வந்த உடனே நான் சீனியர் பார்ட்னர் ஆயிட்டேனா? மிஸ்டர் முதலியார், உங்ககிட்ட கள்ளக்கடத்தல் தங்கம் இருக்கிறதாக போன் மூலம் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. உடனே இங்க வந்து சர்ச் பண்ணோம், இவ்வளவு தங்கமும் பெட்டியோட கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க மிஸ்டர் மோலியார்? டோன்ட் வரி, ட்ரூத் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார, உங்களுக்கு டெலிபோன் பண்ணது யாருன்னு சொல்ல முடியுமா? அதை கேட்கறதுக்குள்ள போனை டக்குன்னு கீழே வச்சுட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இங்க தங்கம் இருக்கிற விஷயம் என் பார்ட்னருக்கு தெரியாது. பாத்தீங்களா சார், நான் அப்பவே சொல்லல, எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால இவர் உங்களுக்கு டெலிபோன் பண்ணிருக்க முடியாது. தங்கத்தை என்கிட்ட கொடுத்தவனும் உங்களுக்கு டெலிபோன் பண்ணிருக்க முடியாது. அப்படின்னா டெலிபோன் பண்ணது நானே தான். 30 வருஷமா பிசினஸ் பண்றவன், சட்டம் தெரிஞ்சவன், இன்கம் டாக்ஸ் கரெக்டா கட்டுறவன், 3 லட்சம் பெருமான கள்ளக்கடத்தல் தங்கத்தை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா சார்? பின்ன ஏன் போன்ல உங்க பேரை சொல்லல? சொல்லியிருப்பேன், நேரிலேயே வந்திருப்பேன். ஆனா இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம்னு இருந்தேன். அப்ப இப்ப எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓயே, நம்பர் 9 ஐயா கண்ணு தெருவு, வடக்கு சைடு ஆப்பேட்டை, அங்க சி பூம் பான் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு 2 அசிஸ்டன்ட், பாஸ்கர் சீனு. அவனோட இல்ல, ஆம்பளை பொம்பளைக்கு அத்தனையும் சேர்த்து ஒரு லம்பாடி கூட்டமே அங்க இருக்கு. டோன்ட் டிலே. கான்ஸ்டபிள், பெட்டி எடுத்துக்க. நீங்க 2 பேரும் சேர்த்துட்டு வாங்க. அவரா கொடுத்தாரு. அவர் கல்லிலும் இருப்பார், புல்லிலும் இருப்பார், முள்ளிலும் இருப்பார், கடிகார முள்ளிலும் இருப்பார். என்ன போராட்ட காலத்தின் ரூபமே நான் கட்டத்துக்கு ஏமாச்சரிய வந்து உட்கார்ந்துட்டியா? இன்ஸ்பெக்டர் பார்வையை பாத்தியா? உள்ளே தள்ளுவார போல இருக்க, என்ன பண்ண போற? தங்க கட்டி என்ன கை, கம்பி என்ன போடு. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? டேட்டா வேஸ்ட் பண்ணாதீங்க.
பாஸ்கர் உங்க வாக்குமூலம் என்ன? நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அவருக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் கொடுக்கறேன் சார் வாக்குமூலம். இந்த பெட்டியை இதோ இந்த தங்கவேறு முதலியாருக்கு கொடுத்தது நான் தான். சும்மா பாத்தீங்களா பாத்தீங்களா, குற்றத்தை அவனே ஒத்துக்கிட்டான். இது எவ்வளவு பெரிய குற்றம்? குற்றமே இல்ல சார். இந்த பெட்டியோட நீங்க கோர்ட்ல போய் நின்னா கேஸ் நிச்சயமா உங்க பக்கம் நிக்காது. கேஸ் நிக்குது படுக்குது, அதை பத்தி நீ என்ன சொல்ற அவங்களுக்கு தெரியாதா? முதலியா சார் எல்லாத்துலயுமே பாத்தனா என்ன கூப்பிட்டாருயா? கள்ள கடத்தல் குற்றமா இல்லையா? கள்ள கடத்தல் குற்றம் தாங்க. ஆனா முதலியாருக்கு தங்கமே குடுக்கறியே. அட பாவி, இப்பதான் பொட்டிய கொடுத்தேன்னா இப்ப தங்கமே குடுக்கறேன்றான். இது என்ன சார் வாக்கு மூலம் போறா சார்? இவன் பேசுறது அத்தனையும் சுத்த போய், இந்த பொட்டியில இருக்கிற அத்தனையும் சுத்த தங்கம். அது சுத்தமா தங்கமே இல்ல. நீங்க சொல்றதா சுத்தம்? அடி வாங்க போறேன். என்னது என்ன? நான் எடுக்கல சார், அவனுக்கு காட்டுறேன். உரகல்ல கூட நான் உரைச்சு பார்த்தேன் சார். கண்ணால் காண்பதும் போய், கல்லால் உரைப்பதும் போய், கடித்து பார்ப்பதே மெய். சீரோ விளையாடாத. நான் விளையாடல சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் விளையாடுறாங்க. அவங்களையே ஒரு கட்டி எடுத்து கடிச்சு பார்க்க சொல்லுங்க. கமா, தங்க கட்டிய கடிக்கிறதா? நம்ம பல்லு உடையறதுக்கா? இல்ல நீ கட்டுற. கடிடா சார், பிச்சு ஒரு பர்மிஷன். பர்மிஷன் பேர்ல கடிக்கிறான். கடிக்கிட்டேன் பல்லு உடனே. நீ பாருக்கோ, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. என்ன முதல்ல சபாபதி கொஞ்சம் கடி. நீங்க ஒண்ணு புரிய தங்கம்னு சொன்ன அதே வாய் இப்ப சாக்லேட் சொல்லுது. சொல்றதும் திங்கறது ரெண்டு ஒரே வாய் தான் வெவ்வேறியா? இன்ஸ்பெக்டர், இனிமே தகுந்த ஆதாரம் இல்லாம எந்த கேஸ் எடுக்காதீங்க. இந்த மாதிரி வயசான கோமாளிங்க பேச்ச கட்டு எதுலயும் இறங்காது. Thank you, gentlemen. You may go. Thank you, sir. Impossible. நமக்கெல்லாம் பெரிய அவமானம். பெட்டிக்குள்ள இருந்த தங்க கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல சாக்லேட் கட்டியா மாறுறதா? இது பாஸ்கர் சீனோட வேலை என்ன? அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கர சக்தி உதவி செஞ்சுக்கிட்டு. கரெக்ட். அந்த சக்தி வேற யாரும் இல்லை, ஜி பூம்பா. அவன் நம்மை விட பெரிய கள்ள கடத்தல்காரன். அவனுடைய ரகசியத்தை நாம் கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன இங்கே ரெண்டு ரைட் விட்டு இருந்தா இப்படி ஜாலியா வெளியே போயிட்டு வாங்க. இல்ல இல்ல, ஜாலியா இங்கேயே இருக்கேன். இங்க உமக்கு இல்ல ஜாலி. நான் என் சரவை பார்க்க வந்திருக்கேன். நானும் உன் சரவை தான் பார்க்க வந்திருக்கேன். ஐயோ, நான் அது பக்கத்துல உட்காந்து பேச போறேன். நான் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். சரவை பக்கத்துலயா? இல்ல இல்ல, உன் பக்கத்துல. ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா அது உண்மை பக்கத்துல வச்சுட்டு நான் எப்படி என் காதலியோட பேசுறது? மந்திரவாதி சிம்மன் சாலமன் இப்படி எல்லாம் கூச்சப்பட மாட்டேன். ஐயோ ஐயோ, சுத்த விவரம் புரியாத ஆளா இருக்கீங்களே நீங்க. உங்க சாலமன் என்ன தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல லவ் பண்ணுவான் போட்டுருக்குறேன். நீங்க உங்க சாலமன் பத்தியே நினைச்சிட்டு உட்காருங்க. கூப்பிட்டா வாங்க. என்னது இது? சரோ சத்தமா இல்ல புறா சத்தமா? அம்மா அம்மா, நான் உன்னை காதலிக்க வந்திருக்கிறேன், கண்டுபிடிக்க வரல. ஐயோ, என்ன காப்பாத்துங்களேன், என்ன காப்பாத்துங்களேன். எப்படி காப்பாத்துவேன்? தலை எந்த பக்கம் தெரியல, கால எந்த பக்கம் தெரியல. மேல் பக்கம் தலை, கீழ் பக்கம் காலு. அது எனக்கு தெரியல. ஐயோ, இது என்ன விளையாட்டு? தெரியும்
தேங்க்யூ. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஆமா உனக்கு தான் தேங்க்ஸ். சரோ கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஏன் நான் மறந்துட்டேன். ஆமா உனக்கு மறந்ததுதான் தெரியும், மறந்தது எப்படி தெரியும்? சரோ சரோ சௌகரியமா மாடியில் படுக்க வைங்க. Mama!
Thank you.
உன்னில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா, கண்ணே கண்டதெல்லாம் காட்சியா, கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. இளம் பெண் தேகமே வெறும் சந்தேகமா, கோபம் வானவில்லின் வர்ண ஜாலமா, கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. கண்களுக்கு தேவை இருக்கும் நூறு பாவை இருக்கும். மூடிக்கொண்ட கைகளிலே முத்தும் இருக்கும் ஒரு முள்ளும் இருக்கும். தேடி வந்த கண்களுக்கு தேவை இருக்கும் நூறு பாவை இருக்கும். ஊடல் செய்ய பெண்களுக்கு நேரம் இருக்கும் கண்ட பின்னாலே நெஞ்சம் திறக்கும் அதிலும் வஞ்சம் இருக்கும். கண்ணினில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. பேச வந்தால் எத்தனை கோபம் அங்கே பார்த்தது போதும். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம் என் பெண்மைக்கு லாபம். பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம் அங்கே பார்த்தது போதும். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம் என் பெண்மைக்கு. தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா, தெய்வம் பொய்யும் கூறுமா, கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தோன்றுமா, உயிரும் வேஷம் போடுமா. கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. இளம் பெண் தேகமே வெறும் சந்தேகமா, கோபம் வானவில்லின் வர்ண ஜாலமா, கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. Gentlemen and lovers of sport, உலகப் புகழ் விக்டர் கேப்டன்சியும் வைல்ட் கேட்ஸ் என்ற வெளிநாட்டு டீமுக்கும் பாஸ்கர் கேப்டன்சியும் மெட்ராஸ் டைகர்ஸ் என்ற டீமுக்கும் இப்பொழுது மேட்ச் நடக்கப் போகிறது. இந்த மேட்சின் முடிவில் நகர பிரமுகர் வர்த்தக குல மாணிக்கம் மிஸ்டர் தங்கவேலு முதலியார் அவர்களின் புதல்வியான மிஸ் லதா தங்கவேலு அவர்கள் பரிசுகள் வழங்குவார். Come on.
இங்கேயே பாத்துட்டு இருக்க அங்க பாரு எங்களுக்கு ரெண்டே பாயிண்ட் எழுத்த கட்சிக்கு 32 பாயிண்ட் நீ என்ன எழுத்த கட்சிக்கு சாதகமா பண்ணிட்டு இருக்க நீ சொன்னபடி நான் அந்த கூடையில தான் பந்த போட்டு இருக்கேன் ஐயோ இந்த கூடையிலயா அந்த கூடையில பந்து விழுந்தா நாங்க தோத்து போயிடுவோம் தெரியுது பார் எழுத்த கட்சி கூட அதுல பந்து விழணும் அப்பதான் நாங்க ஜெயிக்க முடியும் ஓ அப்படியா இனிமே பந்து அந்த கூடையிலேயே விழும் எந்த கூடையில அந்த கூடை குறி பாத்துக்கோ கோட்டை விட்டாத அதுலயே விழட்டும் அங்கேயே விழும் இடைவேளை இப்பொழுது இரண்டு டீம்களும் இடம் மாறி ஆடுவார்கள் பக்கம் கூட திரும்பல
இன்னும் அவருக்கு அந்த அயோக்கிய தீபம் மாதம் பெருசா தெரியுது. தயவு செய்து வண்டியை விட்டு கீழே இருக்குங்க. என்ன லதா இது? பிளீஸ் லதா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் எங்கிட்டயா? உங்களுக்காக அங்க தீபம்மா காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுங்க. ஆமா, நீ யார சொல்ற? ஊதா கோட் போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு மேட்ச் முடிஞ்சது பாஸ்கரை பாராட்டினானே அவன் தான் தீபம்மா. அப்படியா? தெரியாம போயிடுச்சேன். பாண்டி, பாஸ்கருக்கு தெரியாம எப்படியாவது அந்த தீபம்மாவ நம்ம ரகசியமா சந்திக்கணும். அவன் ஒரு பெரிய கள்ளக்கடத்தல்கார. நம்ம விட நம்பர் டூ? அஃப்கோர்ஸ் இல்லனா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்த தங்க கட்டிகளை யாருக்கும் தெரியாம எடுத்து அதே பெட்டியில சாக்லேட் வைக்க முடியுமா? பாண்டி, அந்த சீ பூம்பாவை எப்படியாவது நம்ம வசப்படுத்திடணும். அதுக்கப்புறம் நம்ம கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். ஓகே நம்பர் டூ. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹவ் டு யூ டு? ஹவ் டு யூ டு? ஃபைன். நீங்க தான இந்த பாஸ்கெட் பால் மேட்ச் ஏற்பாடு பண்ணி பாஸ்கருக்கு கப் கொடுத்தது. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மிஸ் தீபம்மா, உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் தனியா பேசணும்னு விரும்புறேன். கார்ல வாங்களேன், வீட்டுக்கு போய் பேசுவோம். ஓகே ஓகே. தேங்க் யூ. ப்ளீஸ் கெட் இன். தீபம்மா, பிளாக் அண்ட் ஒயிட்டா டூ பீஸா? இதை சாப்பிடுறீங்களா? நான் எதையுமே சாப்பிடல. இவ்வளவு பெரிய ஸ்மக்லர், மது சாப்பிடுறதுலதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுல எப்படிதான் ஜீவிக்கிறீங்க? நல்ல நண்பர்களின் சந்தோஷமே நமக்கு சாப்பாடு. ரொம்ப ஆசியமா பேசுறாரு. இப்ப என்ன எல்லாம் தெரிஞ்சிருந்து ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி பேசுறாரு. அப்படித்தான் இருப்பார் பாண்டி. சொல்லேப்பா, எங்களுக்கு பீக்கிங்ல, ஹாங்காங்ல, சுங்கிங்ல, நாங்கிங்ல உலகம் முழுவதும் ஆளுங்க இருக்காங்க. நல்லா இருக்கட்டும். தங்கம், வைரம், கஞ்சா, அபின், லிக்கர் எல்லாம் கள்ளக்கடத்தல் செய்யறோம். பேசா செய்யுங்க. அசிபம்பா, எங்க தலைவர் நம்பர் ஒன் உங்களோட சேர்ந்து கூட்டு வியாபாரம் பண்ண விரும்புறாரு. நம்பர் ஒன், நம்பர் ஒன். யூ ஆர் ரைட். அவர் எல்லாத்துக்கும் துணிஞ்சவர். ஆனா வெளி உலகத்துல உங்க மாதிரியே ஒன்னும் தெரியாதவர் போல இருப்பார். ஆனா அவர் பொய் கொலை எதுக்குமே பயப்பட மாட்டார். நம்பர் ஒன், கடவுளின் எதிரி நம்பர் ஒன் சைதான். நீங்க சைதானுடைய ஆட்களா? நீங்க எங்களோட சேர்ந்துட்டீங்கன்னா எங்க ஆளுங்க பூரா உங்களுக்கு வேலை செய்வாங்க. வர லாபத்துல எங்களுக்கு 50% கொடுத்தா போதும். 40%? 30%? எங்களுக்கு என்னதான் கொடுக்க போறீங்க? நீங்க சொன்னது ஒண்ணுமே எனக்கு புரியல. நோ 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 நோ, நீங்க புரியாம ஒண்ணும் பேசல. எல்லாம் புரிஞ்சுகிட்டு தான் பேசுறீங்க. எங்களை அவமானப்படுத்திட்டீங்க. கேவலம் அந்த பாஸ்கர் சீனுங்கிற உதவாக்குற பசங்களுக்காக அவங்கள பத்தி ஒண்ணும் பேசாத. எனக்கு மிஸ்டர் தீபம்மா, மிஸ்டர் தீபம்மா, போகாதீங்க. அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்களுக்கு பழகவும் தெரியாது. என்ன வேடிக்கையான மனிதர்கள்! செத்து உலர்ந்து போன ஒரு தோல் பந்து, அதை கூடையிலே தள்ள உயிருள்ள மனிதன் தன் உடலை வருத்தி
உயிரை விட்டு ஓடுகிறான். இவ்வளவு சிரமம் எதற்காக? எல்லாம் இந்த சிறிய வெள்ளி கோப்பைக்காக. 20ஆம் நூற்றாண்டு மனிதன் திட்டங்கள் ஆசைகள் எல்லாமே இப்படித்தான். லதா, டியர் லதா, டியர் பாஸ்கர், ஜீனுடின் சரோ வீட்டுக்கு போயிருக்கார். நாம நம்ம லதா வீட்டுக்கு போக முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க, அப்படித்தானே? அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது சின்ன விஷயம் பாஸ்கர். லதா வீட்டுக்கு போக உங்களுக்கு கார் தேவையில்லை, கால்கள் கூட தேவையில்லை. இதோ பாருங்க பாருங்க. என்னுடைய விடுதலைக்கு காரணமா உங்க சந்தோஷம் தான் என்னுடைய லட்சியம். அனுப்பி வச்சீங்க, தங்க வேலை முதலியார சந்தோஷப்படுத்த ஏற்பாடு பண்றதாக சொல்லி என் லதாவே என்ன வெறுக்கும்படி செய்துட்டீங்க. தயவு செஞ்சு உங்க மந்திர சக்தியை லதா கிட்டயோ அவ குடும்பத்துக்கிட்டயோ காட்டாதீங்க. நீங்க நடந்து விட்டு போனா அதுவே எனக்கு போதும். மிஸ்டர் பாஸ்கர், எல்லாம் நல்ல எண்ணத்தோடு நன்றி உணர்ச்சியோடு செய்து இந்த போக சொல்றீங்களா? ஆமா, என் மனசுக்கு பிடிச்ச பெண் கிடைக்காத வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவுதான் வெற்றி அடைஞ்சாலும் செல்வத்தை அடைஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? பிளீஸ் கோயிலே தம்பி. பிளீஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். ஜீனுடீனுக்கு சரோ தேவை, பாஸ்கருக்கு லதா தேவை, ஆனா யாருக்கும் இந்த சீபூம்பாவனுடைய நட்பும் அன்பும் தேவையில்லை. பரவாயில்ல பாஸ்கர், பரவாயில்ல. நான் எந்தவித மந்திர சக்தியும் உபயோகப்படுத்தாம ஒரு சாதாரண மனிதனா லதாவிடம் போய் அவளுடைய மனசை மாத்தி அவ வந்து உங்களை அடைய முடியாது செய்ய, இது உறுதி. இது உறுதி. சேர்ந்த மாதிரி பாஸ்கர் லதாவின் மனசும் ஒண்ணு சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க இங்க ஏன் வந்தீங்க? லதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். முக்கியமான விஷயம்? நீங்க இந்த பட்டணத்தை விட்டே போகணும், அதுதான் எனக்கு தேவையான விஷயம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு லதா. நான் பாஸ்கரை சந்தோஷப்படுத்த எவ்வளவோ செய்துட்டேன், எதுவும் பலிக்கல. அவன் உன்னையே நினைச்சு உருகிறான். நீ அவரை வெறுக்கிறதுக்கு காரணமே நான் தான் நினைக்கிறேன். கரெக்ட், அவர் நினைக்கிறதுல தப்பே இல்லை. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள பிரிவே ஏற்பட்டது. நல்ல எண்ணத்தோட நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் இப்படித்தான் விபரீதமா போய் முடியும். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், எங்களை விட்டு போனா போதும். பிளீஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். இதே வார்த்தைகளை தான் பாஸ்கரன் சொன்னான். லதா, நான் ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், பாஸ்கர் சீனு யார் கூப்பிட்டாலும் நான் இனி திரும்பி வரப்போறதில்லை, வரவே போறதில்லை. நீயே என்ன புரிஞ்சுட்டு, என்ன நல்லவன் புரிஞ்சுட்டு தீபூம்பா வான்னு கூப்பிட்டாதான் நான் திரும்ப போறேன். இது சத்தியம், இது சத்தியம். பாஸ்கர், உண்மையிலே இவர் போயிட்டாருன்னா நமக்கு இனிமே நல்ல காலம்தான். பாண்டி, நீ பூம்பா நம்ம ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டான். நீ உடனே பாஸ்கர் வீட்டுக்கு போ. ரெண்டல ஒண்ணு முடிவாகணும். ஓகே நம்பர் 2. ஒன்னும்
ஜீபும்பா நம்ப ஆளாகணும், இல்ல அவனை இல்லாம பண்ணிடணும். கரெக்ட், ப்ரொசீட். Thank you.
அந்த பாஸ்கர் பையன் பார்க்கிறதுக்கு தான் சாது மாதிரி இருக்கான், புலி மாதிரி சண்டை போடுறான். ஆபா அந்த ஜி பூம்பாக்க இருந்தானா இல்லையா? இல்ல, நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு சீல் பையன் அவனை கூட உத உதான உதச்சு விசாரிச்சு பார்த்துட்டேன். அவன் என்னமோ தாறுமாறா வளர்றான். எப்படியாவது அந்த ஜி பூம்பாவை கண்டுபிடிச்சு அழிச்சிடணும். இல்ல அவன் நம்ம அழிச்சிடுவான். கரெக்ட். நீ மறுநாளே சபாபதி அவன பங்க பிரிச்சாவன், அவனுக்கு லட்ச லட்சமா பணத்தை அழுதாவன். பணம் பணம் பணம், உங்க பணத்துக்காக நான் பணமாகணும் அப்பா. மேடையா இந்த பா, நீ என்ன சொன்னாலும் சரி, வர்ற ஏழாம் தேதி உனக்கு மணிக்கு கல்யாணம் நிச்சயம், இது உறுதி. அந்த ஏழாம் தேதி நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். என் பணத்துக்கு வேணும்னா மணி தாலி கட்டலாம், இதுவும் உறுதி. ஐயோ என்னங்க இது, உங்க பணத்துக்காக என் பொண்ணு பணமாகணுமா? என் நிலைமை புரிஞ்சுக்காம நீ அவ்வளவு சேர்ந்து பேசிட்டியா? ஐயோ என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க யாருமே இல்லையா? என்ன பிடிக்கலனா அவளுக்கு பிடிச்ச இடத்துல கட்டி கொடுத்துருவோம். எஸ் ஃபாதர், எஸ். லதா ஒரு மாடர்ன் கேர்ள், அவளை வற்புறுத்தி மணக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. லதா அவனுடைய சந்தோஷத்துல எனக்கும் அக்கறை உண்டு. லதா பாஸ்கர் விரும்புறான்னு எனக்கு நல்லா தெரியுது. பாஸ்கர் ரொம்ப நல்லவன். பட் பாத்தியாமா, மணியோட பெருந்தன்மைய எவ்வளவு நல்லவனும் தம்பிக்கு. லதா நீ என்ன நம்பு, பாஸ்கர் இப்ப பழைய பாஸ்கர்ல அவன் ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் ஜி பூம்பாவோட கையா. ஜி பூம்பா பாஸ்கரை விட்டு போயாச்சு, அவர் இப்ப இந்த ஊர்லயே இல்ல. எங்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது போய், அந்த ஜி பூம்பா ஒரு அயோக்கியன், இந்த ஊர்லதான் இருக்கான். பாஸ்கரை ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வைக்க திட்டமிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா, இன்னைக்கு சாயந்தரமே நான் அதை நிரூபிக்கிறேன். தாத்தா அந்த பாஸ்கர் இப்ப காப்பாத்த வேண்டிய நம்முடைய முதல் கடமை. நீ என்ன மணக்க வேண்டாம், ஆனா நம்பு. பாஸ்கருடைய நன்மைக்காக என்ன நம்பு லதா, நம்பு. நான் இந்த ஹோட்டல்ல இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயோ அது தீபமாவேதா? உணர்ச்சி வசப்படாத, ஊரவே இருந்து கவனிப்போமா. எனக்கு வேலை செய்யறவங்க என்னத்தான் விரும்பணும், வேறு யாரையும் விரும்பக்கூடாது. அந்த பாஸ்கர் இன்னும் அந்த லதாவை தான் விரும்புறான். அது மன்னிக்க முடியாத குற்றம். அவனை இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நான் மாட்டி விட போறேன். அதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. மேல வச்சிருக்கிற ஆசையினால்தான் இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டார். அவரை எப்படியாவது காப்பாத்தணும். அவனை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்குள்ள அவனை இந்த ஊரை விட்டு கிளப்பிடணும். பைத்தியக்காரி லதா என் வேஷத்தை பார்த்து உபயோகிக்கிற விதத்தை மறந்துடாத. அவனுக்கு தெரியாம அவனை ஏமாத்தி காப்பாத்தணும். ஓகே கமா. எதிர்பாராமல் விருந்தாளி இங்கு ஏமாம்.
பாத்தியா
பாண்டி. என்னது நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ சிரிச்சுட்டு இருக்க. எங்களை எங்க கூட்டிட்டு போற? அரியா வேகமா போ. அரியா தீக்கிற விதம் இப்படித்தான்ப்பா. உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சீக்கிரமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. பாண்டி பாஸ், பாஸ்கரும் லதாவும் இந்த ஹால்லயே இருக்கட்டும். அப்பா, லதாவும் இவனோட விட்டு வைக்கிறதா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் பாஸ்கர் நமக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வர அது உதவியா இருக்கும்.
நான் உங்களுக்கு துரோகம் செய்துட்டு நானே உங்க லாபத்துல சிக்க வச்சுட்டேன். தப்பிச்சான் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்ல. லதாவையும் அந்த பாஸ்கரோடைய சேர்த்து பூட்டி வச்சுட்டாரு. ஆமா உங்களுக்கே லதா மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட். பாண்டி என் மனசு உனக்கு தெரியாது. நான் லதாவை மணக்க விரும்புறேன். அப்போ ரீட்டா ரீட்டா அவ நம்ம வியாபாரத்துக்கும் சல்லாபத்துக்கும் மட்டும்தான். எனக்கு நல்ல மனைவியாகவும் என் குழந்தைகளுக்கு தாயாகவும் இருக்க பண்புள்ள ஒரு பெண் தான் தேவை. அதுக்கு இந்த ரீட்டா சரிப்படாத. லதா தான் பொருத்தமானவன். கரெக்ட் நம்பர் டூ. உங்க தகுதிக்கு ரீட்டா லாயக்கே இல்லை. யாருங்க பாருங்க. பாஸ்கர் வீட்டை சுத்தியும் காவல் இருக்கு. Thank you.
சொல்லிட்டு அந்த பக்கம் போய் தேடுங்க.
மறக்க
ஜீ பூம்பா தட்டிக்கிறான் பையன் உங்களே கூப்பிடுறான் ஜீ பூம்பான்றான் உங்க மேல உசுறு உங்க சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் நான் என் நன்றி கடமை செலுத்திட்டேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நான் வர்றேன் மிஸ்டர் சிபும்பா எங்க விட்டுட்டா போறீங்க எங்களோடவே இருங்க சிபும்பா இல்ல இந்த பட்டணத்துல என்னுடைய உதவி பல பேருக்கு தேவையா இருக்கு பல நல்லவர்கள் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை ஏற்படுத்த போறேன் ஆனா நேரடியா பூதமா போய் செய்ய போறது இல்ல மறைஞ்சிருந்து உதவி செய்ய போறேன் அவங்க இந்த பூதத்தின் வேலை அதிர்ஷ்டம் குட் லக்னு சொல்ல போறாங்க ஜீ பூம்பா